வணக்கம் துலாம் ராசியில் வக்ரமாகும் புதனால் அதிக கஷ்டங்களை சந்திக்க போகும் ராசிக்காரர்கள் யார் என்று முதல் பதிவில் பார்த்தோம் இப்பொழுது இரண்டாம் பதிவில் கன்னி ராசியில் இருந்து பார்க்கலாம் கன்னி ராசியில் புதன் வக்ர பயிற்சி இரண்டாவது வீட்டில் நிகழ்கிறது இந்த வீடு கல்வி செல்வம் குடும்பம் போற்றை குறிக்கிறது புதனின் வக்ர பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது அதில் முக்கியமாக இவர்கள் செல்வத்தை பல வழியில் சேமிப்பார்கள் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் நல்ல காலம் எதிர்பார்க்கும் படத்தை சம்பாதிப்பீர்கள் இந்த பயிற்சியால் நீங்கள் அதிக செலவுகளை செய்ய வேண்டியிருந்தாலும் அது உங்கள் நிதி நிலையை பாதிக்காதே குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு இதனால் வீட்டின் நிலைமையை சற்று மோசமாக இருக்கும் குடும்பத்துடன் அமர்ந்து பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் ஆரோக்கியம் பற்றி கூற வேண்டுமானால் சற்று சிரமத்தை சந்திக்க கூடும் உணவு பழக்கத்தை மாற்றாவிட்டால் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் முடிந்தவரை காய்கறிகளை அதிகம் சாப்பிட முயற்சி செய்யுங்கள் துலாம் துலாம் ராசியில் புதன் வக்கர பயிற்சி முதல் வீட்டில் நிகழ்கிறது இந்த வீடு ஆளுமையின் வீடாக கூறப்படுகிறது புதனின் வக்கிர பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க போகிறது இவர் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் எந்த வேலையையும் நன்கு புரிந்து கொண்ட பின்னரே செய்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் பல வெற்றிகளை பெறுவீர்கள் இந்த பயிற்சியால் புதன் உங்களை மிகவும் மென்மையானவராக மற்றும் உணர்ச்சிகரமானவராகவும் மாற்றுவார் இதனால் உங்கள் குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வீட்டில் உள்ள பெரியோர்களிடம் எதையும் ஆலோசித்தால் உங்களால் எளிதில் முடிவுகளை எடுக்க முடியும் பணம் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் விருச்சிகம் புதன் வக்ர பயிற்சி விருச்சிக ராசியில் பனிரெண்டாவது வீட்டில் நடைபெறுகிறது இந்த வீடு செலவு வெளிநாட்டு பயணம் இழப்பு போன்றவற்றை குறிப்பிடுகிறது இந்த வக்கர பயிற்சி முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலத்தில் உடல்நல பிரச்சனைகளால் இதனால் நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் பயணங்களை மேற்கொள்ள இந்த பயணத்தை தவிர்ப்பதே நல்லது இல்லாவிட்டால் தான் சந்திப்பீர்கள் அலுவலகத்தில் எதிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவே பணியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்த அளவு யாருடன் சண்டை போடாதீர்கள் யோகா தியானம் போன்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் இதனால் மன அழுத்தம் குறையும் தனுசு தனுசு ராசியின் புதன் வக்ர பயிற்சி பதினொன்றாவது வீட்டில் நடைபெறுகிறது இந்த வீடு வருமானம் சாதனைகள் நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கிறது புதனின் இந்த வக்கர பயிற்சி நன்மை கூடியதாக இருக்கும் உங்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்கள் அந்தஸ்தை சமூகத்தில் உயர்த்தும் கடின உழைப்பினால் அலுவலகத்தில் பாராட்டு கிடைப்பதோடு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு அது கிடைக்கும் பழைய நெருங்கிய நண்பர்களை சந்திப்ப அவர்களால் புதிய வணிகம் அல்லது புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மகரம் மகரத்தில் புதன் வக்ர பேச்சு பத்தாவது வீட்டில் நிகழ்கிறது இந்த வீடு தந்தையின் தொழில் அந்தஸ்து அரசியல் மற்றும் இலக்குகளை குறிக்கிறது செல்போனால் இந்த புதன் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்க போகிறது உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் அதே சமயம் அனைத்து பணிகளிலும் வெற்றிகளை காண்பீர்கள் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட தடைகளையும் சமாளித்து எழுதி வெல்வீர்கள் உங்கள் திறன் அதிகரிக்கும் பணி இடத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் குறிப்பாக வணிகத்தில் நல்ல லாபத்தை ஈட்ட பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் தந்தையுடனான உறவு மேம்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க இதோட வீடியோ கண்டினியூ நான் பார்ட் த்ரீ ஆஃப் போர்ஷன் ஓகே அதை பாருங்க இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க